அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை கடன் முழுவதும் தீர்ந்து லட்சக்கணக்கில் பணம் சேர ஒரு பேப்பரில் இப்படி எழுதுங்கள் போதும். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அதாவது நீங்க கோவிலுக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது, நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. திருப்பதி பெருமாளுடைய சூட்சமமான திருநாமத்தை, அதாவது அவருடைய திருப்பெயரை நம்ம எழுத போறோம். பொதுவாகவே இறைவனுடைய பெயரை எழுதுவதற்கோ சொல்லுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. மந்திர ஜபத்திற்கு பார்த்தோம்னா சில கட்டுப்பாடுகள் இருக்கும், ஆனால் நாம ஜபத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். எந்த நாள் எந்த நேரத்தில் இந்த திருநாமத்தை எழுதணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 23 தேதி 2023 புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாள் முழுவதும் இந்த நாம ஜபத்தை நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்ட நேரம்லாம் கூட நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பெயரை எழுதும் நேரம் முழுவதுமே நல்ல நேரம் தாங்க. எந்த ஒரு மந்திர ஜபங்கள் நாம ஜபங்களாக இருந்தாலுமே அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் சொல்லும் பொழுதோ அல்லது எழுதும் பொழுதோ அதற்கான பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். உதாரணத்தை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள், நாம ஜபங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாளைய தினம் பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆழ்வார் பெருமக்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட, அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்களை திவ்ய தேசங்கள் அல்லது திருப்பதிகள்னு அழைப்பது நமக்கு வழக்கம். மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் இருக்குங்க. உங்க நிறைய பேருக்கு அது தெரியும். இந்த 108 திவ்ய தேசங்களில் நிறைய பெருமாள் கோவில்ல பார்த்தோம்னா வைகாசி மாதம் தாங்க பிரம்மோற்சவம் நடைபெறும். 108 திவ்ய தேசங்களில் சில கோவில்களில் மட்டும்தான் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறும். அதில் முதன்மையான திவ்ய தேசம் திருமலை திருப்பதி. ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாத்மியத்தில் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில் தான் பெருமாள் திருமலை திருப்பதிக்கு வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தாங்க திருப்பதி திருமலையில் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுது. இந்த வருடத்திற்கான பிரம்மோற்சவம் செப்டம்பர் 18 தேதி தொடங்கி இப்போ திருப்பதியில் நடைபெற்று வருதுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 22 தேதி வெள்ளிக்கிழமை காலை மோகினி அவதாரத்தில் பெருமாள் எழுந்தருளினார். இன்றைய தினம் இரவு 7 மணிக்கு பிரம்மோற்சவத்தின் மிக மிக முக்கியமான நிகழ்வான கருட சேவை நடைபெறுதுங்க. பிரம்மோற்சவத்தின் போது பெருமாள் நிறைய வாகனத்தில் எழுந்தருள்வார். அதில் அதீத விசேஷமான ஒரு வாகனம் கருட வாகனம், கருட சேவை. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினுடைய அபிஷியல் சேனல்ல பிரம்மோற்சவத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு கேபிள் நீங்க வச்சிருந்தாலும் சரி அல்லது டிஷ் நீங்க வச்சிருந்தாலும் சரி, SVBC அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்னு ஒரு சேனல் இருக்குங்க. அந்த சேனல்ல இன்றைய தினம் இரவு 7 மணிக்கு இந்த கருட சேவையை தவறாமல் நீங்க பாருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க தவற விடாதீங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடமாவது நீங்க பாருங்க. புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தில் கருட சேவையில் பெருமாளை பார்ப்பது அவ்வளவு விசேஷம். இந்த கருட சேவையின் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து அனுப்பப்பட்ட மாலையை தாங்க பெருமாளுக்கு அணிவிப்பாங்க. அதே போல சென்னையிலிருந்து அனுப்பப்பட்ட குடைகளை தாங்க இன்னைக்கு பெருமாளுக்கு பயன்படுத்துவாங்க. மேலும் திருப்பதி வெங்கடாச்சலபதி, அதாவது மூலவருக்கு அணிவிக்கப்படும் சில முக்கியமான ஆபரணங்களை, நகைகளை இன்றைய தினம் உற்சவரான மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளும் திருவேங்கடமுடையானுக்கு அணிவிக்கப்படும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கருட சேவையை இன்றைய தினம் இரவு 7 மணிக்கு நீங்க காண தவறாதீங்க. பார்க்க முடியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து கூட உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க. இது ஒரு முக்கியமான தகவலா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மெத்தட சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லா கோரிக்கைகளுக்காகவும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த மெத்தட தயவு செஞ்சு நீங்க தவற விடாதீங்க. அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெருமாளுடைய இந்த திருநாமத்தை இப்ப நம்ம பார்க்க போவதை போல நீங்க எழுதி பாருங்க. உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நிறைய கோரிக்கைகளுக்காக இதை நீங்க எழுத வேண்டாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கைக்காக இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. எழுதுறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க
இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு பேப்பர், அதாவது கோடு போடாத பேப்பராக இருந்தால் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். மற்றபடி நீங்க கோடு போட்ட பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெருமாளுடைய திருநாமத்தை எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. பச்சை அல்லது நீல நிறத்தில் எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து அல்லது வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இதை நீங்க எழுதலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் பெருமாளுடைய இந்த திருநாமத்தை 54 முறை 54 டைம்ஸ் அல்லது 108 முறை 108 டைம்ஸ் நீங்க எழுதணும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய பெருமாளின் அந்த திருநாமம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ வெங்கடேசாய. அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த திருப்பதி பெருமாளினுடைய திருநாமம் இது. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி பெருமாளை ஃபர்ஸ்ட் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு 54 அல்லது 108 முறை நீங்க எழுதுங்க. நீங்க எழுதும் நேரம் முழுவதும் பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதணும். கவனம் சிதறாமல் பெருமாளை நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நாம் எழுதும் பொழுது முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். ஒரே ஷீட்ல தான் எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பயன்படுத்திக்கலாமா, அல்லது இன்னொரு ஷீட் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். எழுதுறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அடிஷ்னல் ஷீட்டை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் 54 அல்லது 108 முறை நம்ம எழுதணும், அதுதாங்க முக்கியம். தமிழ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க, நீங்க இங்கிலீஷ்ல கூட எழுதலாம் அல்லது உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதுல நீங்க எழுதலாம். 54 அல்லது 108 முறை நீங்க எழுதி முடிச்சிட்டு திரும்பவும் பெருமாள் கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க மடிச்சு சேஃப்டியான சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கீங்க, தீட்டுகள் எதுவும் இல்லாத பட்சத்துல நீங்க பூஜை அறையில பெருமாள் படத்திற்கு பக்கத்துல கூட இந்த பேப்பரை நீங்க வைக்கலாம். அல்லது பீரோ, லாக்கர், ஷெல்ஃப்ல அல்லது ஒரு நோட்புக் கூட இந்த பேப்பரை நீங்க மடிச்சு வச்சிருங்க. உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறினதற்கு பிறகும் கூட அந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. வேண்டாம்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல அல்லது அந்த பேப்பர் ரொம்பவுமே பழசாகிடுச்சு, கிழிஞ்சிடுச்சுன்னா அதை நீங்க எரிக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அதை நீங்க எரிக்கணும். அதுவரைக்கும் அந்த பேப்பரை நீங்க பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பெருமாளுடைய அருளால் உங்களுடைய கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.